குள்ளே சாதா நைஸ் தோசையில் சிக்கனை ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. 260 ரூபா வாங்கிட்டாங்க. தெரியாமல் போயிட்டு அந்த ஹோட்டலில். அது பர அது அதை பார்க்குறதுக்கு இந்த ஹோட்டல் எவ்வளோ பரவாயில்ல. ஷூட்டுக்கு கொடைக்கானல் போகிறேன். சரி, போகும்போது அப்படியே வீடியோ எடுக்கலாம், கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் கிளம்புனேன். டைம் 8:00 சண்டே. எனக்கு ஒரு பேக் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அஞ்சனா எதுவும் வரல. நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் மட்டும் தான் போகிறோம். கிளைண்ட்டை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொடைக்கானல் போக வேண்டிதான். போலியில் காட்டுறேன். லாஸ்ட் ரீச்டு கொடைக்கானல். இங்கே நல்ல மலை எக்கோ பார்க் வந்திருக்கேன் ஃபோட்டோஷூட்டுக்கு. லொக்கேஷன் பார்க்க பார்க்கலாம் எப்படி எடுக்க முடியுதா மலை, நல்ல ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா. கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம், செம மலை. வீடியோ ஷூட்டு ஃபோட்டோஷூட் என்ன பண்ணலான்னு தெரில. கடைசி ஒரு வழியாக டைம் 8:30, பயங்கர மழை மிஸ்ட்டு. ஒரு கடைக்குள்ளே பூந்து அங்கே திங்ஸ் வாங்குற மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். மிஸ்ட்டும் மலையை பாருங்கள், இப்போ நடுங்கி தள்ளுது. 14 டிகிரியோ 13 டிகிரியோன்னு நினைக்கிறேன். நைட் டின்னர் வாங்கியாச்சு, மேகி தான் வாங்கணும். இப்போ ரூமுக்கு போய் சாப்பிட வேண்டியதான், நாளைக்கு தான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். அட்லாஸ்ட் ரூமுக்கு வந்தாச்சு. டைம் 9:30. ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் தங்கியிருக்கேன். இதான் இன்னைக்கு நைட் ஸ்டே ரூம். செம கூலிங். 6th ரூம் நம்பர் 606. ரொம்ப மழை கணக்காக இருக்குது, ரொம்ப படியேறி ரொம்ப தூரம் வர மாதிரி இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய், குட் நைட். மிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஹோட்டலில். வெளியே வந்து பார்த்தா ஒரு மிஸ்ட் இல்லை, ரொம்ப கிளியராக இருக்குது. ஜாலி, இன்றைக்கி ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சிடலாம். நேற்றுக்கு சுத்தமாக எடுக்க முடியல, பயங்கர மழையும் மிஸ்ட்டும். ஒரு வழியாக காலையில் ரெடி ஆயாச்சு. ஹோட்டலில் நல்ல ஹாட் வாட்டர் இருந்துச்சு, அதனால் குளிச்சிட்டேன் அதிசயமாக. இல்லாட்டா இந்த கூலுக்கெலாம் குளிக்கவே முடியாது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 டிகிரியோ 12 டிகிரியோ இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் மிஸ்ட்டு நேற்றுக்கு நைட் இருந்த அளவு இப்போ இல்லை, அதனால் ஃபோட்டோஸ் ஜாலியாக எடுத்துடலாம். கப்பிள்ஸ் ரெடி ஆகிட்ருக்காங்க, எங்கள் ரூமுக்கு மேலே தான் அவங்க ரூமு. இது வந்து கப்பிள் எங்களுக்கு போட்டு தந்த ரூம் தான். நல்லா இருந்துச்சு. ஸ்டெர்லிங் ரெசார்ட்டு லேக் வியூவில் நீங்கள் வந்தால் ஸ்டே பண்ணுங்கள் ஃபேமிலியோட. வேறு இந்த மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணோம். 3500 பர் நைட்டு. அவங்க 3 டேஸ் ஸ்டே பண்ண போகிறாங்க. நான் நீங்கள் ஷூட் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். வர வழியில் வந்து நார்மலாக வந்து நாங்கள் நாகர்கோவிலேருந்து கொடைக்கானல் வந்தோன்னா மதுரை திண்டுக்கல் அந்த பைபாஸில் வந்துடுவோம். நேற்றுக்கு இது வரைக்கும் நான் வராத புது ரூட்டு ஸ்ரீவெளி புத்தூர், அது பிறகு அது என்ன ஊர்
ராஜபாளையம் உசிலம்பட்டி அப்படி வந்தோம். அஞ்சனாக்கு பால்கோவா நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீவெளிபுத்தூர் வரும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் அங்கே பால்கோவா ஃபேமஸ் ஸ்ரீவெளிபுத்தூரில் வாங்கியிருக்கேன். ஹாஃப் கேஜி கோயில் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, கவர்மெண்ட் கடை, அங்கே வாங்கினோம். இப்போ அங்கே கிளைண்ட் வந்தோன்னே ஷூட்டு கிளம்ப வேண்டியதான். 3 hours 4 hours ஆகும் ஷூட் முடியறதுக்கு. முடிச்சுட்டு அப்படியே ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதான். கொடைக்கானலுக்கு பை பை. நான் எனக்கு தெரிஞ்சு மிந்திலாம் வந்து போன வருஷம்லாம் அடிக்கடி வந்திருக்கேன், வீக்லி 3 times கூட வந்திருக்கேன் ஷூட்டுக்கு. இப்போது கொரோனானால எல்லாம் கம்மியாயிடுச்சு. நான் ஒரு 1.5 years கழிச்சு தான் இப்போ கொடைக்கானலுக்கு வரேன். நானும் அஞ்சனா ஒருக்கா வந்திருக்கோம், 2017 வந்திருக்கோம் வெட்டிங்கான புதுசில். அப்போ கூட இந்த கூல்னஸ் இல்லை, இப்போ பயங்கர சில்லு. இந்த சைக்ளோன் வரனால இந்த ரொம்ப கூலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மழை பெய்யுது அதனால மிஸ் கூலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், இன்றைக்கி ஷூட் நல்லபடியாக போகணும், மழை அதுவும் வந்துடக்கூடாது. கார் ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து ஒரு 15 minutes எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணோம், ஒன்றுமே தெரில, ஃபுல் மிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இப்படி இருக்குதுல்ல, இதேமாதிரி கார் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபுல்லாக தொடச்சேன். நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க பார்க்கிங்க. ஃப்ரெண்டு ஓடி வராங்க பார். ஹாய் 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 ஜானி, ஹாய் ஜிம்மி, ஹாய் பப்பி, ஹாய் சொல்லு, நீனும் ஹாய் சொல்லு, நன்றி உள்ளது, ஹாய் சொல்லு, நன்றி உள்ளது, குட் பை இல்லா சொல்லு, வாழாட்டுறாதான் ஹாயா, ஓகே ஓகே, போயிட்டோம் போயிட்டோம். இப்போ இங்கேருந்து எக்கோ பார்க் கிளம்ப போகிறோம். அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வருவாங்க. ரீச் எக்கோ பார்க், ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். கொடைக்கானல் வரவங்க இந்த டைம் கண்டிப்பாக வாங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் 8:00 ஆச்சு, மழையும் இல்லை, ரொம்ப மிஸ்ட்டும் இல்லை, மைல்டு கூலாக கூலிங்காக இருக்குதுன்னு, ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கிளைமேட் மாறிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல் மிஸ்ட் ஆகிடுச்சு. செமையாக இருக்குது. காலையில் இதான் டிஃபன், பிரெட் ஆம்லேட்டும். இப்போ முட்டை தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன், அடுத்து வரணும். நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கு, நார்மலாக இருக்குது. ஓகே, அஞ்சனா சாக்லேட் வாங்கி கேட்டான், நோமேட் சாக்லேட், அதை வாங்கலான்னு வந்தேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொடைக்கானல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோம்மேட் சாக்லேட். கொடைக்கானல் ஊட்டியில் ஹாஃப் கேஜி வந்து 200 rupees. கொடைக்கானல்லேருந்து கீழே வந்தாச்சு, அடுத்தது வீட்டுக்கு தான். அடுத்த ஸ்டாப் ஒரு இளநீ கடை இருந்துச்சு, அங்கே இளநீ குடிக்கலான்னு வந்தோம். சாம ரேட்டு 4 rupees இல்லை, ஒரு அண்ணி 30 rupees தான், இங்கே 50 rupees. குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். ஜென்ரலாக மதுரை ஹாரிஸில் தான் ஸ்டாப் பண்ணுவோம். சரி, இன்றைக்கி ஒரு சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, மதுரைக்கும் விருதுநகருக்கும் நடுவில் இருக்குது ஹோட்டல் டெம்பிள் சிட்டி. இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சரி ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ரேட்டும் எப்படின்னு சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, பில் பார்த்துக்கோங்க.
வெஜ் ஃப்ரைட் ரைஸ் 200, ரெண்டு பேர் சாப்பிட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா 120, 320 ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 336. இது வந்து ரீசனபிள் தான் ஹைவேயில். இதுமாதிரி பெரிய ஹோட்டலில், டெம்பிள் சிட்டி வந்து ரொம்ப பெருசு மதுரையில். ஆனால் செங்கல், நான் இப்போ ரீசெண்டாக சென்னை போயிருந்தேன், அதில் செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், வாழ்க்கையே வெறுத்துடுச்சு. ஒரே ஒரு கறி தோசை, அதுக்குள்ளே சாதா நைஸ் தோசையில் சிக்கனை ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, 260 ரூபா வாங்கிட்டாங்க. தெரியாமல் போயிட்டேன் அந்த ஹோட்டலில். அது அதை பார்க்குறதுக்கு இந்த ஹோட்டல் எவ்வளோ பரவாயில்ல. ப்ளஸ் இடமும் நல்லாயிருக்கு. டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இந்த மதுரை டு நாகர்கோவில் ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிடுங்க. கப்பலூர் டோல்கேட் தாண்டினோன்னு ஒரு 14 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நல்லா இருக்குது, ஃபுட்டும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. அட் லாஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டேன், ரொம்ப டயர்டு, அதனால அஞ்சனா வீட்டுக்கு போக முடியல. ஒரு 2 டேஸாக ஃபுல் அலைச்சல், நான் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணேன். அதை நம்ம ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.